பிரியாணிக்கு தேவையான மசாலா பண்ண போறோம். மெயினே அதுதான். இப்ப ஹோம்லயோ இங்க நாங்க மார்க்கெட்ஸ்ல எல்லாம் போனாலும் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரெடிமேடா பிரியாணி பவுடைக்கு, பட் அதுக்கு பார்த்தா ஹோம்லயே நாங்க பிரியாணி பவுடர் செய்வோமே. ஸோ பிரியாணி மசாலா பவுடர் எப்படி செய்யறது தான் நாங்க இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்கிரீடியன்ஸ் டைம். நான் இந்த மிஷினுக்கு எடுத்த பிரியாணி மசாலா செஞ்சது, நான் ஒரு 5 to 6 டைம் பிரியாணி பண்ணினேன். ஸோ உங்களுக்கு சொல்லணும், நான் இன்றைக்கி நைட்டே பிரியாணி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்துன்னா கட்டாயமாக நைட்டுக்கு பிரியாணி வீடியோ பார்த்துடுங்க. இது நான் பார்த்தீங்கன்னா அது சொல்லி நச்சிரம் தலை மாதுரு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு தான் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் கருவப்பட்ட சினமன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிலியூஸ். பெரிலியூஸ் என்னென்னா பிரியாணியில் வந்து மிச்சம் பேர் சொல்லுவாங்க. ஸோ இது யாருக்கும் மிச்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கும் நட்மேக் சொல்லுவாங்க. இது வந்து சாதிக்கா சொன்னால் மிச்சம் பேருக்கு தெரியும். ஸோ இது தான் சாதிக்கா. அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து காடமல் ஏலக்காய். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமன் சீட்ஸ் அது சொல்கிறே பெருஞ்சீரம் என்று சொல்லுவாங்க. சீனத்தில் சூதுரு என்று சொல்லுவாங்க. அண்ட் இது என்னென்னு தெரியுமில்ல அந்த பிளாக் பேப்பர். நான் பிளாக். ஸோ இது ஈஸியாக எல்லா இடத்துல கெடிச்சிடும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரியாண்டர் சீட்ஸ் கொத்தமல்லி கட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா இது என்ன பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கராமுனட்டின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுதான் சாதிக்க பூ. சாதிக்கட பூ வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்கிறேன்னா இதுக்கு மெய் சென்னு சொல்லுவாங்க. கந்தி இக்க மாட்டேங்க மிச்சம் பேர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும் பிரியாணியில் ஸ்பெஷல் ஆகிக்கும் பிரியாணி பூன்றதுக்கு சொல்லுவாங்க. இதில் பேர் தான் ஸ்டார் வெனிஸ். ஆனால் இதுக்கு அன்னாசி பூன்னு சொல்லுவாங்க மிச்சம் பேர். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் எடுத்துக்கிற ஸ்பைசஸ். நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் நான் கொடுத்துக்கிறேன் நேம்ஸ் எல்லாம். ஸோ இது சாதிக்க இதை நட்மீட்டை உள்ளக்கிறது இது இப்படி உடச்சி உள்ளக்கிறது தான் எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் இக்கிறேன் எல்லாம் ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு சோஸ் பேனோ, நான் சோஸ் பேனில் தான் செய்கிறேன். ஸ்லோவில் மீடியமில் மிச்சம் ஸ்லோ பண்ணணுமோ அவ்வளோ ஸ்லோவில் வச்சு இது நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ நான் ஒரு 6 to 7 மினிட்ஸ் தான் வறுப்பேன், அவ்வளோ இல்லை. இதில் இருக்கிற கொத்தமல்லி கொட்டையெல்லாம் இந்த அடைஞ்சி வந்துடும். ஸோ அப்போ அந்த டைம் ஓகே. ஸோ நீங்கள் அந்த டைமில் இதை இறக்கி கொள்ளையிலும் நான் ஒரு 6 to 7 மினிட்ஸ் வைக்கிற அப்போ தான் நல்லா மசாலா வாசமெல்லாம் வடிக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு நான் இப்போ பவுடர் பண்ண போகிறேன். மீ கிரைண்டர் கப்பில் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இது சுட சுட செய்ய வேணாம், ஒரு 3 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஸோ நான் அப்படி ஆட் பண்ணிக்கொள்ள பாருங்கள். அப்பையும் சரி சூடாக்கி கொஞ்சம் தான். இது ஸ்பைசஸ் இருந்ததுக்கு ஃபுல்லாகவே தாவக்கூடாது, அதை ஸ்பைசஸ் விளங்கணும் இதில் ஈக்கிற மாதிரி பிரியாணியில். ஸோ ரெடி பிரியாணி மசாலா ரெடி, அவ்வளோதான். பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்றால் நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இந்த மசாலாவை வச்சு எப்படி பிரியாணி பண்ண போகிறோம்ட்டா நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவும் பார்த்துடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் கிளிக் தி பெல் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கெட் நியூ அப்டேட்ஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.